வெல்கம்ஸ் டு உஷாஸ் கிச்சன் ஹோம்மேட். ஆடி மாதம் பிறந்தாச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னாங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். க்ரீன் சில்லியை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. தென் அதனோடய ஸ்டெம்பு இருக்குது பாருங்கள், அதை முடிச்சு நம்ம வேஸ்ட்டு வாங்க, அதை வேஸ்ட் பண்ணிக்கணும். தென் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும். பாக்ஸில் ஒரு பேப்பரை, நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரில் 2 சைஸஸ், அதாவது 2 ஸ்டெப்பாக நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாங்க. ஸ்டெம்ப் எடுத்த அந்த க்ரீன் சில்லியை வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வைக்கணுங்க. ஈரமானது அடியில் உள்ள பேப்பரில் தங்கிடுங்க. நீண்ட நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இதை மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ரொம்ப நாள் கெடாமல் அப்படியே இருக்கோங்க. பேப்பர் அப்படி இருக்குது தெரியுது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் வந்து அதில் வந்து அடியில் வந்து தங்குங்க. ஸோ நமது கருவேப்பிலை வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் இது. கிட்டத்தட்ட 25 டேஸ்க்கு மேலேயே ஆகுதுங்க இந்த ட்ரம்ஸ்டிக்கு நான் வச்சு. பாருங்கள் எவ்வளோ கெடாமல் இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ கட் பண்ண மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும் போதே இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு நான் ரொம்ப டைட் பண்ணி தாங்க தருவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கோங்க. அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேலே வரைக்கும் இருக்கோங்க. இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கருவேப்பிலைக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேங்க, அதுதாங்க நம்ம இந்த மல்லித்தலைக்கும் ஃபாலோ பண்ணணும். கேரட்டு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து கீழே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு. கத்திரிக்காய் ப்ளஸ் நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆகுதுங்க நான் வாங்கி வச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு டைட் பண்ணி சும்மா நார்மலாக சில்லரில் தாங்க வச்சேன். பார்த்துங்க, பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. வத்தக் குழம்பு செய்கிறதுக்காக சுண்ட வத்தல் வாங்கி வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே ஆகுது, நான் இன்னும் செய்யலை. இன்னும் 1 வீக் ஆகுங்க கிட்டத்தட்ட நான் இதை எடுத்து சமையல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி சிப் பேக் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோங்க, நாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ப்ளஸ் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். என்றும் உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்.